அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஆஃபி கிச்சன். இன்னைக்கு 2 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் சட்னி எப்படி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எப்படி செய்துன்னு பார்க்குறேன். ஒரு மிக்சி ஜாரில் வந்து நான் வரமிளகா வந்து ஒரு 10-12 மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இதில் பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பழம் வந்து நல்லா கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஸோ இப்போ இதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது வந்து நம்ம தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதுமா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை வந்து இதில் நம்ம ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க எடுக்கலாம். ஸோ கொஞ்சமாக இதெல்லாம் தண்ணி சேர்த்துங்க. இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்ட ஆரம்பிக்கிட்டோம். ஸோ கொதிக்க ஆரம்பிச்சு, ஸோ சுண்டு முடித்ததுக்கப்புறமா இந்த சட்னி எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் இதுக்கெலாம் கூட கொடுத்து அனுப்பலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்துன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.